Hi friends, welcome. Welcome back to our channel. In this channel, we will see the hair care challenge part 11 in the video. I will show you the hair care challenge video. I will show you the hair care challenge video. I will show you the hair care challenge video. இந்த மழை காலத்துல ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் நம்ம ஹேர் growth-க்கு நல்லவே இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் பேக் போட முடியாத டைம்ல நீங்க இத பயன்படுத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனரா செயல்படும் ஸ்ப்ளிட்டன்ஸை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஹேர் growth-ஓட கருமையா வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க நம்ம இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த ஹேர் சீரம்க்கு நான் வந்து செம்பருத்தி பூ நிறைய எடுத்துக்கேன் ஒரு 20 பூக்கள் வரைக்கும் எடுத்துக்கேன் நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஹேரோட வறட்சியை கட்டுப்படுத்தி ரொம்பவே சில்கியான ஒரு ஹேரை கொடுக்கும் இளநரை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் அண்ட் சீம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஹேர் growth-ஓட வளர வைக்கும் ஹேர் வந்து செம்பட்டு முடியா இருந்தா கூட அது கருமையா மாத்தி கொடுக்கும் செம்பருத்தி பூக்கள்ல உள்ள காம்பை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில நல்லா அலசி வச்சிருக்கேன் இப்ப மிக்ஸி ஜார்ல அதை மாத்திக்கலாம் Next, நான் எடுத்துக்கிட்டது வெச்சி பூன் சொல்லக்கூடிய இந்த இட்லி பூ தான் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு 2-3 பெரிய பூ அளவுக்கு எடுத்துக்கேன் இந்த பூவை நான் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வீடியோ प्रिபெயர் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் அந்த வீடியோஸ் பாருங்க இது வந்து நான் எதனால எடுத்துக்கேன் அப்படினா இது வந்து நல்ல ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும் இது எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹேர் அடர்த்தி பண்ணி கொடுக்கும் ஹேர் கருமையா வளரத்துக்கும் நல்ல ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணதுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும் இப்ப இந்த வெச்சி பூல உள்ள காம்பல ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலசிக்கலாம் அலசிட்டு இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த ரெண்டு பூவையும் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சிட்டு வந்தறலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ இத நம்ம தனியா வெச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில ஒரு பெரிய கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில 1/2 கப் அளவுக்கு flax seed சேர்த்திருக்கேன் flax seed பாத்தீங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனரா செயல்படுது ஹேரை ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவிடாம நல்ல பளபளப்பா மாத்துது அது மட்டும் இல்லாம இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிட் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு விட்டமின் பி அண்ட் இ இருக்கனால நம்ம ஹேர் growth-ஓட வளர்த்துக்கும் நீளமா வளர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த இந்த பூக்களோட பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இந்த பூக்களை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வரும்போது இது ஒரு கஞ்சி மாதிரி வரும் அந்த டைம்ல தண்ணி ஓரளவுக்கு குறஞ்சிரும் அப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு நல்ல ஒரு liquid வந்து திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டேன் இது கையில எடுக்கும்போதே நம்ம கையில ஒட்டாம ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல ஒரு கஞ்சி மாதிரி கிடைக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மழை காலத்துல இந்த மாதிரியான ஹேர் பேக் நமக்கு சளி பிடிக்காது ஈஸியா இருக்கும் நம்ம பண்றதுக்கு இது நம்ம ஹேர்ல ஷாம்பு வாஷ் பண்ண ஹேரா இருந்தாலும் ட்ரையா இருக்கிற ஹேர்ல நீங்க இதை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு வெறும் தண்ணியிலே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் நல்ல சில்கியா மாறும் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட இது நீங்க இத வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேரை ரெண்டு பக்கமா பிரிச்சு போட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு லைட்டா மைல்டான ஒரு ஷாம்பாஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இத ட்ரை பண்ணுங்க வாரத்துல 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரான ஹேர் growth நடக்கும் ஹேர் சில்கியா மாறறத நீங்களே பாப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளோட இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பை